அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க வேணும் அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வலியுறுத்தியிருக்காரு. அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பண மோசடியில ஈடுபட்டதாக கூறி செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியோட வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி நள்ளிரவுல கைது செய்யப்பட்டாரு. அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. அங்கு அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதின் இரத்த குழாயில 3 அடைப்புகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக இதய அறுவை சிகிச்சை செய்ய ஓமந்துரார் அரசு மருத்துவமனை பரிந்துரை செய்திருக்கு. இஎஸ்ஐ மருத்துவர்கள் குழுவும் பைபாஸ் சர்ஜரி செய்ய பரிந்துரை செய்திருக்காங்க. அதே சமயம் செந்தில் பாலாஜியை 28 வரை நீதிமன்றத்தின் காவலில் வைக்க முதன்மை நீதிமன்றம் நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்காரு. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலை காதுகளில் காயங்கள் இருக்கிறது அப்படின்னு மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவிச்சிருக்காரு. விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்தும் தான் துன்புறுத்தப்பட்டதாகவும் கீழே தள்ளி அமலாக்கத்துறையினர் தன்னை துன்புறுத்தியதாகவும் செந்தில் பாலாஜி வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தமிழ்நாட்டில் திமுகவினர் ஒரு நாடகத்தை நடத்திட்டு வராங்க, மக்களிடம் அனுதாபம் பெறலாம் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டு வராங்க, மத்திய அரசுக்கு எதிராக பேசினால் மக்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு முன்னாடி வராத நெஞ்சு வலி அதற்கு பின்னாடி எப்படி வந்தது, திடீரென ஒரு நாள் இரவு எப்படி அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது, இதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. இதற்கு உயர்தர டாக்டர்கள் மேற்பார்வையில் சிகிச்சை அளிக்க வேணும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேணும். அமலாக்கத்துறை கைது செய்ததால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நமது கடமையாகும். இதற்கு முன்னாடி பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. அதனால நாடகத்தை அரங்கேற்றுவதை நிறுத்தி கொள்ள வேணும். காங்கிரஸ் அமைச்சர் 100 மேல சிறையில் இருந்தால் அதனால காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை, யாருக்கும் அனுதாபம் வராது, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல செய்திகளை உடன் கொடுத்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.